காலை வணக்கம். குட் மார்னிங். இங்கே தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வந்து சேர்ப்பதற்கு கொடுத்த சாக்கியத்திற்காக தேவனுக்கும் சபையோருக்கும் பாட்டிற்கும் நன்றி செலுத்துகிறேன். ஐம் லி தேங்க் அண்ட் ப்ரைஸ் காட் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஹிஸ் வேர்ட் டு ஆல் அண்ட் ஆல்சோ பிசிசி சர்ச் அண்ட் பாட்டி அஸ் வெல். ஜபம் செய்வோமாக. லெட் அஸ் ப்ரே. அப்பா பிதாவே, ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இது இந்த நேரத்திலும் ஐயா எங்களோடு நேர் இந்த நாள் வரையிலும் இருந்ததற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவை போஷித்து ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவரே உயிர் வாழ வளர இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளாக பிரயோஜனமாக இருக்கும்படி இருக்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க ஆவியானவரை. எங்கள் உள்ளே இருக்கிற எங்கள் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களையும் எடுத்து போடுங்க. இந்த இதயமானது ஆண்டவரே, இதோ விதைக்கின்ற விதையாண்டவரை, இந்த கேட்கிற இந்த வசனம் 30, 60, 100 கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜனல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், எப்போதும் நல்லவர். கர்த்தர் இல்லை, இங்கிலீஷில் அப்படி தானே சொல்லுவாங்க, காட் இஸ் குட் ஆல் த டைம். சரி, இந்த வேலையில் நம்ம வந்து ஓகே. சரி, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்ன சண்டேன்னு, என்ன யங் பீப்புள் சண்டே. அதாவது வந்து வாலிபர் ஞாயிறு. சரி, யார் யாரெல்லாம் எங்கள் வாலிபரோ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு வாலிபராக தான் இருக்கோம். ஹல்லேலூயா. சரி, அப்படின்னா நீங்களும் இந்த க்ரௌடில் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து புல்லட்டினில் பார்த்துருப்பீங்க என்னத்தை பற்றி பேச போகிறோன்னு, அங்கே படமும் வந்துருச்சு. ஸோ எஸ், நான் வந்து ஏரோ அம்புகள் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 127 அதிகாரம் வசனம் 4. ஓகே, இங்கிலீஷ் தானா? இல்லை, 4 மட்டும் இல்லை, 4 மட்டும்தான். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். லைக் ஏரோஸ் இன் தி ஹேண்ட் ஆஃப் அ வாரியர் ஆர் த சன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் யூத். சரி, தமிழ் அஞ்சா மன்னிக்கவும், நான் ஆங்கிலத்தில் தயார் பண்ணியதால் தமிழில் உள்ள வசனத்தை மறந்துவிட்டேன். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் என்று சொன்னாக்கா ஏரோ அம்பு அப்படின்னா என்னது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஏரோ? ஏரோனா என்னது? ஷூட், எய்ம், அம்பு. ஆ எஸ், அன்பு, அம்பு. ஓகே, வம்பு. அது தென் தட். அதுக்கப்புறம் வேற எய்ம், ஷூட், வேட். ஆ, யாரு? வேட்டையாடுறது. இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா அந்த வசனம் யார் கையில் இருக்கா அந்த அம்பு? பலவான்கள். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? வாரியர். அதாவது யுத்தம் பண்ணுகிறவன் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பு அம்புகள். அம்புகளை குறிக்கிறது ஒரு வாலிபன். ஒரு வாலிபனோட குணாதிசயங்கள் வந்து அந்த அம்பு வந்து அந்த அம்பை போல உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இதில் நம்ம பார்த்தோன்னா சொன்னாக்கா வந்து சாலமன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. அவர் வந்து முதல்ல வந்து வீட்டை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் வந்து பிள்ளைகள் வந்து கடவுள் கொடுக்குற வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. பேசிட்டு தான் இந்த பிள்ளைகள் வந்து பலவான்கள் கையில் இருக்கிற அன்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அம்பு பார்த்தோன்னா சொன்னால் முதல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து வேட்டையாடுறது, அப்புறம் எய்ம் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, எல்லாமே சரிதான். ஆனால் இன்றைக்கி நம்மளோட அம்பா நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு அம்பா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா முதலாவது நான் முதல்ல சொன்னேன், சாலமன் சொல்கிறாரு சிறு பிள்ளைகள், அதாவது சிறு பிள்ளைகள் வந்து ஒரு அம்புக்கு அவர் வந்து குறிக்கிறாரு. இன்றைக்கி நம்மெல்லாம் சிறு பிள்ளைகளா? முதல்ல வாலிபர்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டேன் ஏஜ். சிறு பிள்ளைகளா? சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க.
நம்ம எல்லாம் சிறு பிள்ளைகள் தான். சிறு பிள்ளைகளாக பிறந்து சிறு பிள்ளைகளாக இருந்து தான் நம்ம வந்து இப்போ இந்த நம்ம இப்போ எந்தெந்த ஏஜில் இருக்கோமோ அப்படி நம்ம இருக்கோம். யோவான் 1 வசனம் 12 எடுத்துக்கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 1:12 வாசிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா யார் யாரெல்லாம் தேவனுடைய விசுவாசம் வச்சுருக்கோமோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளும் அவருடைய பிள்ளைங்க, நம்ம அப்பா ஆண்டவர். இப்போ நம்மளும் ஒரு ஏரோ. சங்கீதத்தின் படி ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு பிள்ளைங்க எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பிள்ளை வந்து அம்புக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளும் பிள்ளைகளாக இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளும் ஒரு அம்புகளாக இருக்கும். சரியா? ஹல்லேலூயா. ஸோ வி ஆர் த ஏரோஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். Now, I'm going to introduce 3S. ஆங்கிலத்தில் வந்து 3S நான் சொன்னேன். தமிழில் வந்து அது மொழிபெயர்த்தா வந்து S வராமாட்டுது, ஆனால் வேறு வேறு எழுத்து வருது. இருந்தாலும் நம்ம ஆங்கிலத்தில் அந்த அந்த வார்த்தையை பிடிச்சிக்குவோம், தமிழில் நம்ம அதை தியானிப்போம். முதல் வார்த்தை வந்து டு பி ஷார்ட், அதாவது வந்து அம்பு எய்யப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா வந்து அம்பு, இது வெறும் அம்பு தான் தமிழில் சொல்லுவாங்க, நீ வெறும் அம்பு தான் எய்துவன் வேறு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த அம்பு யாரெல்லாம் வந்து லைஃப்பில் அவங்கள பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க? நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எல்லோரும் பார்த்துருப்போம், நிச்சயமாக பார்த்துருப்போம். நம்ம நம்ம தடிக்கால பார்த்துருக்க மிஸ் பண்ணியிருந்தாலும், எப்போ பார்க்க மிஸ் பண்ணாலும், இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய படங்கள் வந்துருந்துச்சு, நிறைய இது வந்துச்சு. ஸோ அம்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை பேர் அதை ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் இன் யுவர் ரியல் லைஃப்? ஓ, பார்த்துருக்கீங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். நான் நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஓகே, எப்படி இருக்கும் அந்த அம்பு? முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஷூட் பண்ணுவாங்க, அது ஒரு பர்பஸ் நம்ம கேட்டோம். அது அம்பு எப்படி இருக்கும்? நீட்டாக இருக்கும், முன்னுக்கு கூர்மையாக இருக்கும். சரியா? முன்னுக்கு கூர்மையாக இருக்கும். அந்த கூர்மை வந்து போயிட்டு எதிரிங்களோட சரீரத்தை துளைத்து வெளியாகிறத கூடிய தன்மையுடையதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏன் நம்ம வந்து அம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒப்பிடுகிறேன்னு சொன்னாக்கா, முதல் நான் சொன்னேன், நான் வந்து ரெடி டு பி ஷாட் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வார்த்தை வந்து நம்ம எப்பொழுதும் ஒரு அம்பு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆயத்தமாக இருக்கும். ஒரு அம்பு பார்த்தீங்கன்னா அந்த எப்போதும் அம்பு எப்படி இங்கே தானே இருக்கும், நான் பார்த்த இதிலலாம் இங்கே தான் இருக்கும். சரி, இந்த இடத்துல வச்சுருக்கிற அம்பு எப்போதும் வந்து உருவும் போது வரமாட்டேன்னு சொல்லுமா? மாட்டிக்குமா பின்னாடி? இல்லை, உருவின வேகத்துக்கு உடனே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு அம்பாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக கர்த்தரின் கரத்தில் நம்ம ஒரு அம்பாக இருக்கும் பொழுது, எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு ஊழியத்துக்கும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் பி ரெடி ஃபார் வாட் எவர் மினிஸ்ட்ரி, வாட் எவர் மினிஸ்ட்ரி தட் காட் ஹஸ் கால் அஸ். அம்பு என்னைக்காச்சும் காரணம் சொல்லியிருக்கா எயிறவன்கிட்ட? ஓரியர்கிட்ட அம்பு வந்து காரணம் சொன்னது கிடையாது. ஆனால் நம்ம பார்த்தோட்டு சொன்னாக்கா, இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம அநேக தடவை காரணங்கள் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் வந்து சில டைம் நம்மளை வந்து ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு, ஆனால் இப்போல்லாம் ஆண்டவரே நான் நெக்ஸ்ட் டைம் வரேன், இப்போல்லாம் ஆண்டவரே நான் வந்து அடுத்த வாட்டி வரேன். அதுவும் இல்லாமல் நான் சபைக்குள்ளே வந்து பார்த்தோன்னு சொன்னாக்கா, நான் ஊழியம் செய்யலை, ஆனால் நான் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறேன். இப்போ ஆண்டு மார்க் 10 வசனம் 45 ஆண்டு சொல்லாரு, ஆராதனை படிங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். மார்க் 10:45. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். For even the Son of Man did not come to be served, but to serve, and to give his life as a ransom for many. நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா அநேகராக நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம். இந்த சபைன்ற சொல்ல கிறிஸ்தவர்கள், அதாவது நான் வந்து பொதுவாக சொல்லுகிறேன், நம்ம வந்து சபைக்குள்ளே வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் வருமே தவிர நான் தேவனுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று வரமாட்டோம். அதே டைமில் தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்தாலோ அழைத்தாலோ அந்த அழைப்பை நம்ம தட்டி கழிக்கிறவர்களாக தான் இருப்போம். எப்போது என்ன சொல்லுவோன்னா, நம்ம வந்து வி ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்டே இன் அ கம்ஃபர்ட் ஜோன். வென் எவர் காட்ஸ் கால்ஸஸ் வி ஆல்வேஸ் டெல் காட், நாட் நவ் பட் மேபி ஐ கன்சிடர் இன் ஃபியூச்சர். நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன், இப்போ நான் வந்து என்னோடய அழைப்பு இப்போ வரலை அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்குவோம். நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்துக்குள்ளாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த காலை வேளையில் நான் உண்மையில் தேவனுக்கென்று ஒரு அன்பாக இருக்கிறேன்னா, தேவனுக்குள்ளே நம்ம ஒரு பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம ஒரு அம்பு, நான் வந்து ஒரு நம்ம ஒரு யங்ஸ்டர் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஒரு அன்பு, நம்ம வந்து நம்ம தான் ஏரோ, ஐ அம் த ஏரோ அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம். இப்போது நம்மளே நம்ம கேள்வி கேட்க போகிறோம்,
தேவனுக்காக நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று. முதல் காரியம் நம்ம ரெண்டாவது போகிறதுக்கு முன்னாடி எரேமியா 1:6-7 வாசிங்க. ஜெரேமியா சாப்டர் 1:6-7. இங்கே பார்த்தோன்னா வந்து எருமையை என்ன சொல்கிறனா, ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆனால் அந்த அழைத்த அந்த அணைப்பை வந்து அவர் வந்து தட்டி கழிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு சரியாக பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தடவை தேவனுடைய அழைப்பை தட்டி கழிச்சிருப்போம். ரெண்டாவது காரியம் த செகண்ட் எஸ், முதல் எஸ் வந்து ரெடி டு பி ஷார்ட், ரெண்டாவது வந்து பி ஷார்ப், கூர்மையாக இருக்க வேண்டும். பொக்கையாக நம்ம யாராச்சும் பாய்ப்பாங்களா? கூர்மை இல்லாத நம்ம பாய்க்க மாட்டாங்க. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூர்மையாக இல்லாத அம்பை என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தா வந்து கத்தியெலாம் இருந்தால் வந்து நம்ம வந்து பொக்கையாக இருந்தால் நம்ம அதை பாய்க்க முடியாது. அது என்ன பண்ணுவோம், இப்போ வந்து தீட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கூர்மையாக இருக்க வேண்டும். எப்படி கூர்மையாக இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தாக்கா, ஆவியிலையும் சத்தியத்திலும் நம்ம வளர வேண்டும். இங்கே அநேக பேர் நம்ம இருப்போம், அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருப்போம். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ, நம்ம பார்ன் கிறிஸ்தியன், நான் ஜெனரேஷன் கிறிஸ்தியன், நான் இந்த கிறிஸ்தியன் அந்த கிறிஸ்தியன், ஆவி இருக்கிற கிறிஸ்தியன், ஆவி இல்லாத கிறிஸ்தியன், ட்ரெடிஷ்னல் கிறிஸ்தியன், நான் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்தியன் அப்படி சொல்லி நிறைய எலிப்ரேஷன் கொடுப்போம். நம்மளுக்குள்ளாகவே நிறைய குரூப் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இவ்வளோ தைரியமாக சொல்கிற நம்ம ஆண்டருடைய வார்த்தை முழுமையாக படித்து முடிச்சிட்டோமா? எந்த அளவுக்கு ஆண்டருடைய வார்த்தையில் நம்ம வந்து உண்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு ஆண்டோட வார்த்தை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா நம்மளால் தைரியமாக பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது காரியம், நம்ம எல்லாம் இங்கே கிறிஸ்தவர்கள் தான், எல்லாம் ஆண்டருக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் நம்ம கூட்டாளியோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ திடீர்னு அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சா, பேய் பிடிச்சிருந்தா, பேய் பிடிச்சிருச்சு என்ன பண்ணுவோம், பரிஜஸ்ன்றக்கு உடனே கால் பண்ணுவோம். உண்மைதானே? அதுதான் நடக்கும். மோஸ்ட் காமன் ஆன்சர் whenever we are Christians, we are some of us we said I'm a born Christian, some of us we said no, generation I'm a generation Christian, but whenever problem comes, whenever there something happens, somebody or someone of a friend possessed, usually what we'll do, we'll call Parijaswinda, or we'll ask somebody who a very holy person. We always put ourselves down. நம்ம எப்போது நம்ம வந்து இல்லை, நான் தயாராக இல்லை, நம்ம வந்து கூர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம சொல்லிக்குவோம். ஆனால் எப்போ நம்ம கூர்மையாக மாறப்போகிறோம், எப்போ நம்ம வந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறோம்? ரெண்டாவது ஒரு காரியம் நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக முதல் நான் சொன்னது ரெடி டு பி ஷார்ட், ரெண்டாவது வந்து பி ஷார்ப், மூணாவது வந்து ரெடி டு சாக்ரிஃபைஸ். த தேர்ட் எஸ் இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுகிறதுக்கு எப்பொழுதும் தயார் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தியாகம்னா எப்படியாப்பட்ட தியாகம்? சாக்ரிஃபைஸ், அம்பு பார்த்துருக்கோம், யாராச்சும் அம்பு எய்துட்டு அதை திருப்பி போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களா? தேவைப்படும் ஃப்யூச்சருக்கு பாய்க்கலான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஒன்ஸ் இட்ஸ் கான் போயிடுச்சு. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு புல்லட் எடுத்து சுட்டாங்கன்னா அந்த புல்லட் போய் உடம்புலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அங்கேயும் விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அன்பு, அந்த அம்பானது அந்த அம்போட தன்மையானது ஒரு வாட்டி போய் பயன்படுத்தப்பட்டுருச்சுன்னா முழுமையாக போயிடும். அதாவது தேவனுக்கு என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அம்பானது தேவனுக்கென்று தன் அதாவது அந்த அந்த வாரியருக்காக தன்னுடைய செல்ஃபை கூட டினை பண்ண தயங்க மாட்டுது. அந்த அந்த அம்பு வந்து அம்பு வந்து கேட்டிருக்கா, என்னை திருப்பி எடுத்துகிட்டு போ, என்னை திருப்பி எடுத்துகிட்டு போ, ஏன் விட்டுட்டு போகிற, இவ்வளோ நாள் உன் பின்னாடி தான் தொங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அம்பு சொன்ன கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்ப்புறோம், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு தேவனுக்காக நம்ம தியாகம் செய்திருக்கோம். நம்மளுடைய ஆசா பாசங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள், நம்மளுடைய தேவைகள், இப்படிப்பட்ட காரியங்களை எந்த அளவுக்கு தேவனுக்காக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறைய காரியங்கள் இருக்கும், ஆனால் எப்பொழுதும் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு வேலை, எனக்கு பிஸி, எனக்கு அந்த விஷயம் இருக்குது. தேவனுடைய காரியங்கள் வரும்பொழுது வந்து நம்ம மற்ற விஷயத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர தேவனுடைய காரியத்தை மறந்துடுவோம்.
We must learn to sacrifice our time and talent to God's kingdom. We are always busy. Most of the time, we are always busy. But where is our priority? நம்மளோட முக்கியத்துவம் எங்கே இருக்குது? முதலாவது எஸ் ரெடி டு பி ஷார்ட், அதாவது எய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது கூர்மையான ஒரு தன்மை, எப்பொழுதும் கூர்மையை நம்மளை எப்பொழுதும் கூர்மைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். நம்ம சபையில் இருந்தாலும் சரி, நம்ம சபையை விட்டு வெளியானாலும் சரி, கர்த்தர் நம்மளை எப்படியோ பயன்படுத்த போகிறார். கர்த்தர் நம்மளை எல்லா இடத்திலும் பயன்படுத்துறதுக்காக இருக்கிறார். அந்த டைமில் தேவன் பயன்படுத்துகிற டைமில் இல்லை ஆண்டவரே நான் கூர்மையாக இல்லை, இல்லை ஆண்டவரே நான் ரெடியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவனுக்காக எப்பொழுதும் ஆயத்தமுள்ளதாக இருக்கணும். மூன்றாவதாக தேவனுக்காக தியாகம் செய்வதற்கு கூட தயங்காதவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய கை கரத்தில், அதாவது தேவன் ஒரு வாரியர், அவர் கரத்தில் நான் ஒரு அம்பாக இருக்கிறேன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த அம்பை போல இருக்க வேண்டும். அந்த அன்புடைய தன்மை நம்மளுக்குள்ளாக வர வேண்டும். இந்த வேளையிலும் நான் முடிப்பதற்கு முன்பதாக இந்த மூணு எஸ் தான், மூணு தான் முடிக்கிறது முன்பதாக என்னுடைய சாட்சியை நான் சொல்லி அப்புறம் நம்ம நான் முடிக்கிறேன். நான் இப்போ வந்து எல்லோருக்கும் தெரியும் நான் முதலாம் ஆண்டு மாணவன், செமினரி அதாவது இறையியல் கல்லூரியில் படிச்சுட்டு வரேன்னு தெரியும். பட் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் 13 வயசில் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பையன்தான். நம்ம பார்ன் கிறிஸ்தியன், க்ரோன் அப் இன் கிறிஸ்தியன் ஃபேமிலி. பட் ஐ ஓன்ட் கோ டு சர்ச். நான் வந்து சபைக்கு போக மாட்டேன், எந்த சபைக்கும் போக மாட்டேன், ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போகவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து கிறிஸ்மஸ்க்கு போவேன். ஐ ஆல்வேஸ் லவ் டு கோ டூரிங் த கிறிஸ்மஸ் சீசன். ஸோ ஐ கேன் கெட் சம் டாய்ஸ், ஐ கேன் கெட் சம் குட் குடி பேக். ஸோ அதனால் நான் போவேன். மற்றபடி நான் எந்த நாளும் போனது இல்லை. அப்போ நான் வந்து ஒரு 13 வயசு வரும்பொழுது வந்து வாலிப பிரயாத்துக்குள்ள இடைநிலை பள்ளிக்கு நான் போகிறப்ப என்னுடைய வாழ்க்கை மாறினது. நான் வந்து கேங்ஸ்டரிசம், சிகரெட்டு, தண்ணி, அப்புறம் ஒரு கிறிஸ்தவன் ஏலன் தான் பேர், ஆனால் அந்த பேருக்கு தகுதி இல்லாத வேலைகள் எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். குடும்பத்துக்கு பிடிக்காத வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வந்து அந்த பூஷர்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேலைக்கு கூட அந்த தருணத்துக்கு கூட நான் போயிட்டேன். ஆனால் கர்த்தர் வந்து என்னை கைவிடலை. எப்படி ஞான்னு தெரில, ஏன் கைவிடலைன்னு தெரில. திடீர்னு வந்து என்னுடைய தாத்தா வந்து அடிபட்டார் சொல்லிட்டு சித்தேவானுக்கு வந்து என்னோடய ஹோம் டவுன் வந்து சித்தேவான். ஸோ இப்போ நாங்கள் அங்கே கட்டாயப்படுத்தி அங்கே போனோம். ஏன்னா அங்கே வந்து தாத்தாவோட பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போன அந்த தருணத்தில் என்னால் அந்த ஊரில் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது என்னோடய ஹோம் டவுனால் எங்கே கல் போட்டாலும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் எப்படி பண்ணாலும் மாட்டிக்குவேன் ஒரு காரியம். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்கிட்ட திருப்பி பேசினார். நீதிமொழிகள் 1 அதிகாரமா 31 அதிகாரமான்னு தெரில, வசனம் 30 31 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் ஆராய்ந்து படித்து பாருங்கள். அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் கூப்பிடும்போது நீ செவி கொடுக்கலனா நீ கதரும் பொழுது நான் அசட்டை பண்ணுவேன் அப்படின்னு போட்டு பாரு. வென் ஐ கால் யூ இஃப் யூ டிடன்ட் லிசன், வென் ஐ கால் யூ வென் யூ க்ரை ஐ ஒன்ட் லிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வசனம் இருக்கும். ஸோ எனக்கு ஸ்பிரிச்சுவலி அந்த வசனம் வந்து என்கிட்ட பேசலை, ஆனால் எமோஷ்னலி பேசினுச்சு. ஓ, நம்ம கதரும் போது ஆண்டர் கேட்க மாட்டாரோ, சரி 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 பிரச்சனை வந்துடும், நம்ம ஆண்டர்கிட்ட ஓடிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சேர்ச்சிக்கு போகிறமாச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த கெட்ட காரியங்கள் உள்ளுக்குள்ளாக இருந்தது. ஆனால் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்குள்ளாக பேச ஆரம்பித்தார். ஆண்டருக்காக ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சேலஞ்சஸ், சுய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய சேலஞ்சஸ். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஆங்கில ஆராதனையில் நான் சொன்ன ஒரு காரியம் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் அறவே பேச தெரியாது. 0.00 இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா வந்து நான் பிறந்து வளர்ந்ததே என்னுடைய அப்பா அம்மா என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க, தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷுங்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை, வீட்டில் அதை பேசவும் மாட்டோம். ஸோ எப்போ நான் வந்து இந்த சபைக்குள்ளே வந்து நான் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தனோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அழுதுருக்கேன். இந்த வார்த்தை என்ன, இந்த லாங்குவேஜ் என்னால் கற்றுக்க முடியலன்னு அழுதுருக்கேன். ஆனால் முதல்ல நான் ஒரு சாட்சியாக சொன்னேன் என்னென்னா, ஆண்டவர் வந்து ஆங்கில ஆராதனையில் என்னை மொதல் வாட்டி ப்ரீச் பண்ண கொடுத்தாரு. ஸோ அது கத்திரிக்க ஒரு பெரிய கிருபன், ஐ மீன் கத்திர பெருசுதோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சாட்சி சொன்னேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா வந்து தேவனுக்காக நம்ம ஓடும் பொழுது கத்திர எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். கத்திர எப்போதும் கைவிட போவதும் இல்லை. அவர் இஸ்ரேல் ஜனங்களை போக சொன்னப்ப 40 வருடம் அவங்க போவாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தேவையான காரியத்தை தேவனை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு தான் வந்தார். ஸோ இந்த வேளையிலும் இந்த காலையிலும் நம்ம வந்து ஜபத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாக சற்று ஒரு விசை கண்களை மூடி நம்மளையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு அவருக்கு தியாகம் பண்ண நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லு.
நன்றி ஆண்டவரே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இன்னொரு சொல்லுமா, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் என் அன்பு இயேசுவே. தேவனுடைய அன்புகள் அவருக்காக பயன்பட வேண்டும், அவருக்காக ஏவப்பட வேண்டும், அவருக்காக கூர்மையாக வேண்டும், அவருக்காக தியாகமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி என்று சொல்லுகிறவர்கள், நான் தேவனுடைய அன்பு, நான் தேவனுக்காக பயன்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்க. Those who say that I'm a God's arrow, I want to be useful for God. If you say, I want to be useful for God, in wherever you are, irukkum endha idamaa irundhalum, endha sthalamaa irundhalum, endha kaariyamaa irundhalum, adhula en devanukkaga naan payanpadutha virumbugiren endru solugiravargal elumbi nirkalam. Can you stand? If you feel, I want to be useful for God. Andavar edhirpaarkirathu, avara nambanum, கீழ்படியணும். What the Lord asks from us is to trust Him. Trust the warrior. Trust Him. Remain. Remain in His quiver. அவருடைய அம்பராந்துருகினியிலே நிலைத்திருக்க, அவராலே பயன்படுவதற்கு ஆயத்தமாயிருக்க தேவன் நம்மை அழைக்கிறார்.
வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஐயா. Say to the Lord, use me. Use me, O Lord. என்னை பயன்படுத்துங்க, என்னை கூர்மையாக்குங்க. தியாகம் செய்கிற அந்த உள்ளத்தை தாங்க. ஏனோதானமாய் அலட்சியமாய் வாழ்ந்த நாட்கள் முடியட்டும். Lord, we pray that the days of complacency will go, but we will rise as your arrows. உம்முடைய அம்புகளாக நாங்கள் பயன்பட உதவி செய்யும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுகிறத நாங்கள் செய்வோம், கீழ்படிவோம். Lord, we will obey you. We will listen to what you have for us, for our lives. ஆண்டவரே உமக்காக பயன்படாத கூர்மை அற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, கூர்மையான ஒரு வாழ்க்கை, a sharp life. A life that is useful for you, Lord. ருதலமந்தலமதரியந்தலமு குரமலவலந்தலபலந்தேசியந்து உபதலமதலந்தே சீரியந்து ரதலமசுதுலபொரிகரந்தலபரி. அவியானவரே உணர்த்துங்க, உணர்த்துங்க, ஆழமாய் உணர்த்துங்க. Lord, that there be a deep conviction. சாக்கு போக்குகள் சொல்லுகிற நாட்கள் முடியட்டும். May the days of excuses cease. ரிதலமதுலோ சொந்தபலங்கரியந்தலம் புலம்புகிற நாட்கள் முடியட்டும். The days of complaining ends. Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். அவர்தான் தெய்வம். காத்திருக்கிற பொறுமை எங்களுக்கு தாங்கப்பா. Give us the patience to wait in your presence. உம் பாதம் ஒன்றே பிடித்து கொள்ள, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்க, உம்முடைய கரங்கள் எங்களை வணைகிறதை உணர, help us to experience your fingers, your hands, O Lord, working in our lives. Molding us. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் ஒப்பு கொடுப்போமா, நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே உமக்காக
பயன்படுகிற வாழ்க்கை. உம்மக்கான பிரியமான வாழ்க்கை. வழி தப்பி போன நாட்கள், உதாசீனப்படுத்தின நாட்கள், Prepare my people, says the Lord. என் ஜனத்தை ஆயத்தப்படுத்து, என் ஜனத்தை ஆயத்தப்படுத்து என்று கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை எழும்புகிறது. Saying again and again, prepare my people, prepare my people. It's not about coming to church, it is about getting to heaven. சபைக்கு வருகிறதை குறித்தல்ல, பரலோகம் போய் சேரணும், பரலோகம் போய் சேரணும். அதற்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். The Lord is saying, prepare my people. ஜனத்தை ஆயத்தப்படுத்து, ஜனமே ஆயத்தப்படு, கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு. அவர் ஒரு விசேஷித்த ஒரு அம்பாய், கூர்மையான அம்பாய் பயன்படுத்துவார், உருவாக்குவார். Prepare, prepare, surrender, surrender. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, we surrender. We surrender all. I surrender all, Lord. உமக்கு நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். Surrender all. We completely surrender to you. நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். Yes, Lord. Prepare us, O Lord. Prepare us for life with you. For life in your presence. Life in eternity. இம்மைக்கு மாத்திரமே அல்ல, இவ்வாழ்க்கைக்கு மாத்திரமே அல்ல. Hallelujah. Nandi selitu guru. Nandi selitu guru. Nandi selitu guru. Abdi konja nera amarangal isai vaasithu kondirukkira velaiyile devanude ullathile podugira oru vaarthai adha sonnen. Devan netru oru prayanam poigittirukkum bolud aandavar ullathile oru vaarthai potta, prepare my people. Prepare my people in Angalathil oru vaarthai elumbikkunathu. I was making a journey. There's this word that the Lord was bringing to my heart again, prepare my people. It's not about being in church. Nam vandu sabaikku varugiradhai kurithu oru saadhanai indha nam ninaithu kollakoodathu. We are not preparing to come to church. We are preparing to go to heaven. Paralogathirkaga poganum. இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எல்லாரும் இதுக்கு மேலேயும் அங்கே இருக்கணும். Now when we see about, wow, big number, nice to see big group of people here. It's not about being here. But we must be there. Are we prepared?
நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்கிறோமா? If you want to go on a holiday, we prepare. ஒரு சுற்றுலாவுக்கு போவதற்கு முன்பே நாம் ஆயத்தம் செய்கிறோம். இது சுற்றுலா இல்லை, நித்திய வாழ்க்கை. This is not a holiday. This is eternal life. To be with God, to be with Jesus, to be with God the Trinity, eternally. Today we are saved to prepare to go. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நோக்கம் ஆயத்தப்படுத்தும்படியாக. Church is a place that we prepare people for heaven. சபை என்பது பரலோக வாழ்க்கைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுகிற இடம். பாஸ்டருடைய ஊழியம் அதுதான். சபை தலைவர்கள் தலைவிகளுடைய ஊழியம் அதுதான். ஊழியக்காரர்களுடைய ஊழியம் அதுதான். To prepare us. Are we ready to be prepared? Like an arrow. The Lord wants to use us. So say to the Lord, Lord, prepare me. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். Just spend a moment of silence. Just to pray on your own. தனிப்பட்ட விதமாக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். If we have lost our way, this is the time to return. வழி தவறி போயிருப்போம் என்றால் இதுதான் சரி செய்யப்படும்படியான ஒரு இடம், ஒரு நேரமாயிருக்கிறது. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழப்போகிற நித்திய வாழ்க்கைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். Prepare us for your return, Lord Jesus. As we say Maranatha, help us to say with confidence, knowing that we are ready. If today be that day, are we ready? இன்றைக்கு இயேசு வருகிற நாள் அல்லது அவரிடத்தில் நாம் போகிற நாளாய் இருக்கோம் என்றால் நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we ready? If you are not able to answer with a confident yes, that means we are not ready yet. ஒரு உறுதியான என்று ஆம் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையிலே நாம் இன்னும் ஆயத்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். குயவனே, உம் கையில் களிமண்ணாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே. உருவாக்கும், ஆயத்தப்படுத்தும் ஐயா. எஸ் லார்ட். உருவாக்குமே என்னை, உருவாக்கு
இங்கே அமர்ந்த வண்ணமாய் நம்ம ஒரு ஜெப நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். இந்த நேரத்தில் உலகத்திற்காக, தேசங்களுக்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக, சபைக்காக, வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இருந்த வண்ணமாக அனைவரும் கைகளை கொடுத்து கொண்டு, இரண்டு மூன்று பேர கைகளை கொடுத்து கொண்டு நம் ஜெப விண்ணப்பம் Please hold hands, two or three people by beside. We're going to join hands as we pray together. Jebavi utrumaya Jebikanum Jebikanume Jebavi utrumaya